அடுத்ததாக ஒரு விஷயம் வந்து கர்நாடகாவில் வந்து மதம் மாற்ற தடை சட்டம்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. மதம் மாறக்கூடாது யாருன்னு சொல்லி, மதம் மாறக்கூடாதுன்னு சொல்வதற்கு அரசியல் சாஸ்திரம் இடமே கிடையாது. ஏன், அது ஜனநாயகத்துக்கு அர்த்தமே அதுதான், நான் மதமும் மாறுவேன், நாட்டையும் மொழியையும் மாற்றிக்கிடுவேன், மாநிலத்தை விட்டு மாறுவேன், ஊரை மாற்றுவேன், கட்சியே மாற்றுவேன், அதெல்லாம் எனக்கு உரிமை. எந்த மதத்தை பின்பற்றுவதற்கும் பிரச்சாரம் செய்வதற்கும் விலகிறதுக்கும் சேருவதற்கும் எல்லாத்துக்கும் உள்ள உரிமைக்கு பேர் தான் ஜனநாயகம். அந்த உரிமை வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதனால் எவனும் மதம் மாறக்கூடாதுன்னு சொல்ல இயலாது. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, மதம் மாற்ற தடை சட்டம்னு போட்டு அந்த சட்டத்திலேருந்து டெக்னிக்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த மதம் மாறுறவங்களை வந்து பணம், கல்வி, மருத்துவம் இது மாதிரி ஆசை காட்டி மதம் மாற்றினால் முதல் 10 ஆண்டுகளுக்கு 3 முதல் 10 ஆண்டு சிறை. மதம் மாற்றம் செய்கிறாங்கல்ல, மதம் மாற்றம் அவனாக மாறுவதை தடுக்க முடியலை இவங்களுக்கு. மாத்திரவனை பிடிக்கிறாங்க, மதம் மாத்திரம் வந்து உனக்கு பணம் தர்றேன், உனக்கு கல்வி தர்றேன், மருத்துவம் தர்றேன் என்று நீங்கள் ஆசை காட்டி மதம் மாற்றினால் மதம் மாறினவனை ஒன்றும் செய்ய முடியாதான். மதம் மாத்திரவனை பிடிச்சி வழக்கு போட்டு 3 வருஷம் 10 வருஷம் சிறையில் போடுவோன்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து முஸ்லீம்களுக்கு இது பாதிக்காது. ஏன், இஸ்லாத்தினோட அடிப்படை என்னென்னு கேட்டால் விரும்பி வந்தால் தான், பணத்துக்கு வந்தால் இஸ்லாமே கிடையாது. விளங்குதா, லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த ஒரு வற்புறுத்தலும் இல்லை அப்படின்னு நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். இது யாருக்கு சொல்கிறாங்கன்னு கேட்டால், கிறிஸ்தவ மிஷினரிகள் மூலமாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எங்கள் மதத்துக்கு வந்தால் உங்களுக்கு டாக்டர் சீட்டு தர்றோம், எங்கள் மதத்துக்கு வந்தால் உங்களுடைய மக்களுக்கு இலவசமாக மருத்துவம் செய்கிறோங்கிற மாதிரி அவங்க செய்கிறார்கள் என்ற ஒரு பிரச்சாரம் செய்கிறார்கள் இல்லையான்ட்டு உங்கள் சிந்தனைக்கு நான் விட்டுடுறேன். ஆனால் அப்படி ஒரு பிரச்சாரம் என்ன செய்யணும், கல்வி, பணம், மருத்துவம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி ஆசை வார்த்தை காட்டி மதம் மாட்டினார்கள்டா தண்டனைன்னு சொல்கிறேன். இது எங்களை ஒன்றும் பாதிக்காது, நாங்கள் ஆசை வார்த்தைலாம் காட்டவே இல்லை. ஆசை வார்த்தை காட்டினா வந்தால் அவன் முஸ்லீமே கிடையாது, விளங்கி ஏற்று நம்பி வந்தால் தான் முஸ்லீம். இது நம்மளை பாதிக்காது, இது வேறு ஒரு சமுதாயத்தை நோக்கி அவனை இன்னும் சொல்ல போனால் அப்படி செஞ்சாங்கன்னு பொய்யா கூட வழங்கப்படலாம். கிறிஸ்தவ சமுதாய மக்களுக்கு இதை வச்சு ஆப்பு வைக்கலாம். இப்படி ஒருத்தன் சர்ச்சில் போய் கிறிஸ்துவனை ஆயிடுவான், நீ வந்து அவனுக்கு மருத்துவ உதவி செய்வதாக சொல்லித்தான் நீ மதம் மாற்றினாய், நீ பணம் தருவதாக சொல்லி தான் மதம் மாற்றினாய் என்று சொல்லி இதை வைத்து என்ன செய்யலாம்னு கேட்டால் அவங்கள்ட்ட வழக்கு போட முடியும். அதே மாதிரி இவங்களும் என்ன செய்யலாம்னு கேட்டால், ஒரு சிலரை செட்டிங் பண்ணி, ஒரு ஆர்எஸ்எஸ்காரனை செட்டிங் பண்ணி ஒரு பள்ளிவாசலில் போய் நாங்கள் இஸ்லாத்தை தழுவுறோன்னு சொல்லி இஸ்லா தழுவிட்டு வந்தவுடனே அவன் புகார் கொடுப்பான், எப்படி என்னை கூப்பிட்டார்கள், முஸ்லிமானால் 100,000 தருவதாக இந்த இமாமு சொன்னார், இந்த முத்தவள்ளி சொன்னார் என்று சொல்லி புகார் கொடுத்து அதன் அடிப்படையில் இந்த ஒரு விஷயத்தை செய்வது இன்னும் நோக்கம் என்னென்னு கேட்டால், அவனை விரும்பி ஒரு மதம் மாற்றம் செய்வதை இவங்களுக்கு தடுக்க முடியாது. ஆனால் என்ன செய்ய முடியும், பொய்யாக இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லி நம்ம ஆசை வார்த்தை காட்டினாங்க, பணம் தர்றதா சொன்னாங்க, பணமே தந்தாங்கன்னு கூட சொல்லுவான். அதுக்குன்னு ஆள் அனுப்பிவிடுமோ என்ன செய்வான், எனக்கு 1,00,000 பணம் தந்தாங்க, அதில் நான் முஸ்லீம் ஆகிட்டேன், இந்த முத்தவள்ளி இந்த அஜர்த்தம் தான் தந்தாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்க அதுக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க இந்த சட்டம். இதே சட்டம் டிட்டோ இப்படியே தான் ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க மதம் மாற்ற தடை சட்டத்தில், காப்பி தான் இது. இதே விஷயத்தை தான் ஜெயலலிதா கொண்டு வந்த மதம் மாற்ற தடை சட்டத்தில் இருந்துச்சு. அவனோட ரியாக்ஷன் என்னவாச்சு தெரியுமா, மதம் மாற்றத்தினால தான் படுதோல்வின்ற விளங்கி கட்டும் எதிர்ப்புன்னு தெரிஞ்சு கடைசி அடைஞ்சாங்க அந்த சட்டத்தை. அந்த அம்மா வாபஸ் வாங்கினாங்க, பல இடைத்தேர்தல்களில் தோல்விக்கு மேலே தோல்வி வந்த பிறகு இது ஒரு பைத்தியக்காரத்தனை, ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அதனோடு சேர்த்து இது வந்துச்சு. மதம் மாற்ற தடை சட்டம் தமிழ்நாட்டுக்கு புதுசு கிடையாது, இது கொண்டு வந்து எவனை வேண்டாலும் செய்யலான்ற அடிப்படை செய்கிறாங்க. இது ஒரு விஷயமாச்சா, இப்படியான ஒரு தந்திரம் பண்ணி தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை இல்லை, இப்படி கர்நாடகத்தில் பண்ணுவாங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த மக்களுக்கு நம்ம சொல்லணும்ல, அங்கே உள்ள பள்ளிவாசல்கள் அங்கே உள்ள சர்ச்சுகள் இந்த மாதிரி உங்கள்கிட்ட மதம் மாறுறதுக்கு ஒருத்தன் வந்தான்னு சொன்னால் இப்படியானவனும் வருவான் என்பதை கவனத்தில் வைத்து அதை வீடியோ பதிவாக ஆக்கி அதை ரெக்கார்டு பண்ணி கொண்டு அவர் என்ன செய்யணும், கம்யூனிட்டி கூட மிரட்டினாங்க, ஆசை வார்த்தை காட்டினாங்கன்றது அது இல்லை, அனைத்துமே அதை ரெக்கார்டு பண்ணணும். தமிழ்நாட்டுக்கு நீ பண்ண வேண்டியதில்லை, கர்நாடகாவில் உள்ள மக்களுக்காக நான் சொல்கிறேன். இது எப்படியா அவங்களுக்கு போய் சென்றடைஞ்சின்னு சொன்னால், உங்கள் பள்ளிவாசலில் ஒருத்தன் இஸ்லாத்தை தழுவுறான் என்று வந்தால் அவன் தழுவுறதுக்கு அவனை ஆளை அனுப்பி
பணம் தந்தீங்க, வெளிநாட்டுக்கு விசா தரதா சொன்னீங்க, போனீங்கன்னு நினைத்தையா சொல்லி அவன் என்ன செய்வான், மருத்துவத்துக்காக உதவி செஞ்சீங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பான். இஸ்லாத்தில் சேர்ந்துட்டு அந்த சர்டிஃபிகேட்டை வைத்துக்கொண்டு இன்னும் என்ன மாதிரி ஆசை வார்த்தை காட்டினாங்க, நான் தெரியாதனமாக போயிட்டேன், அவர் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு கேஸை நடத்தி 3 வருஷத்து 10 வருஷம் முன்னதி போட்டுருவாங்க. அதுக்காக என்ன செய்யணும்னு கேட்டால், இவங்க நினைக்கிறாங்க இப்படிலாம் செஞ்சால் மிரட்டிடலாண்டு, நம்ம இப்படி விழிப்பாருந்து இப்படி மிரட்ட முடியும், உனக்கு மேலே இதை நாங்கள் அதை செய்வோம், எதிர்கொள்வோம். அப்போ இந்த மாதிரி கிறிஸ்தவ மக்களும் இதுக்கு முஸ்லீம் மக்கள் அங்கே உள்ளவங்க என்ன செய்யணும், யார் வந்தாலும் சரி அவன் இவர்களால் ஏவிவிடப்பட்டு வரக்கூடியவனாக இருப்பான், பொய்யாகவும் நம்ம மேலே புகார் கொடுப்பான் வாய்ப்பு இருக்கிறது என்ற கவனத்தோடு அதுக்குரிய ரெக்கார்டுகள் ஆவணங்களை வீடியோக்களை ரெக்கார்டு பண்ணி வைத்து கொண்டு நீங்கள் வந்து இஸ்லாத்தை தழுவுறது கிறிஸ்தவ மார்க்க தழுவுறதுன்னு சேர்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இவர்கள் தோற்றுருவாங்க. இந்த சட்டம் பயங்காட்டுறதுக்கு தானே, நீ பயங்காட்ட சட்டம் போனால் அந்த சட்டத்தில் தப்பிக்கிறதுக்குரிய வழி எங்களுக்கு தெரியும். இது ஒரு விஷயம். அடுத்து என்னென்னு கேட்டால், ஒருத்த அவனாக மதம் மாறுறான் இருக்கவங்களேன், அவன் என்ன செய்யணுமா, திடீர்னு ஆகக்கூடாதான், 1 மாதத்துக்கு முந்தி தெரிவிக்கணும் மதம் மாறுவதாக இருந்தால் என்ன செய்யணும், நான் மதம் மாறப்போகிறேன்னு 1 மாதத்துக்கு முந்தி தெரிவிக்கணுமா, யாருக்கு, அந்த வட்டாட்சியர்கிட்ட போய் நான் வந்து நான் இந்துவாக இருக்கிறேன், நான் பௌத்தத்தில் சேரப்போகிறேன், நான் வந்து கிறிஸ்தவத்தில் சேரப்போகிறேன், முஸ்லீமில் சேரப்போகிறேன்னு கொடுக்கணும்னு எழுதி வச்சுக்கிறாங்க. இது வந்து அவங்க அதை டைட் பண்ணுறதுக்காக செய்கிறாங்க, இது உண்மையில் அவங்க அனுகூலம் பைத்தியக்காரத்தை நம்ம சிந்திக்கிறாங்க, இதை நம்ம பயன்படுத்திக்க வேண்டியதான். இவன் எப்போ போய் 1 மாதம் வந்து கொடுத்துட்டானோ, கொடுத்தா நம்ம கட்டாயம் இல்லை 2000 ரூபாய் இல்லையா, அப்போ நம்ம என்ன செய்யணும், நீ தாசில்தார்கிட்ட கொடுத்தீல அந்த காப்பியை கொண்டு வா, அப்போ 1 மாதத்துக்கு முந்தையே நான் மதம் மாறப்போகிறேன் அவன் சொல்லிவிட்டு வந்திருக்காண்டா அப்படின்னு சொல்லி நம்மளை சிக்க வைக்க சட்டத்தை கொண்டு வர்றாங்க. ஆனால் இறைவன் என்ன செய்கிறான், நம்மளை தப்பிக்கிறக்கூடிய வாசகங்களெல்லாம் அவங்க வாயினாலே போட வச்சுருக்கிறான். அப்போ நீ என்ன செய்ய, 1 மாதத்துக்கும் தெரிவிக்கணுங்கிறான்ல, நம்ம எல்லோரும் பள்ளிவாசல் தமிழ்நாட்டுக்கு இதை சொல்லலை, இங்கே சட்டம் கொண்டு வந்தால் பார்த்துக்குருவோம், கர்நாடகாவில் இந்த மாதிரி நம்ம மக்கள்லாம் தமிழ் பேசுகிற மக்கள் இருக்கிறாங்க, மற்ற மக்கள் இருக்கிறாங்க, வந்தாங்கன்னா நீங்கள் இஸ்லாத்துக்கு வர்றேங்கிறீங்க, நீங்கள் 1 மாதத்துக்கு முந்தைய தெரிவிக்கணுமே அந்த அதுக்குடைய காப்பியை கொடுங்க, வாங்கி வச்சுட்டா கட்டாயம் வராதுல, ஆசை வார்த்தை கட்டணும்னு வராதுல, அப்போ நம்மளை செக்யூரிட்டி பண்ணுவதற்கு வீடியோ ரெக்கார்டு பண்ணிக்கிறேன்னு அவங்களே ஒரு செக்யூரிட்டி ஏற்படுத்தி தந்திருக்கிறாங்கல்ல, அதை நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளணும். 2 விஷயமாச்சா ஜெயிக்க முடியாது. அடுத்து என்னென்னு கேட்டால், இன்னொரு அந்த மக்கள் போகாமல் தடுக்கிறதுக்காக வேண்டி, நீங்கள் இந்து என்கிற அடிப்படையில் இந்த சாதி அடிப்படையில் என்னென்ன வசதிகள் பெற்றீர்களோ அது உங்களுக்கு கிடையாது, இதுதான் அந்த மக்களை வந்து தடுக்கிறதுக்கு பார்க்குறாங்க. தலித்து இருக்கான்னு வைங்களேன், தலித்துக்கு என்ன செய்கிறது, அவங்களுக்கும் ரிசர்வேஷன் இருக்கும், கர்நாடகாவில் எவ்வளோன்னு தெரியலை, ஏதோ ஒரு கணக்கில் இருக்கும், அந்த ரிசர்வேஷன் அடிப்படையில் அவங்களுக்கு தேர்தலில் போட்டியிடுற ரிசர்வ் தொகுதி இருக்கும், அது மாதிரி கல்வி வேலைவாய்ப்புலாம் இருக்கும். இஸ்லாத்திலேயே கிறிஸ்தவத்திலேயே சேர்றாங்கன்று சொன்னால் அப்போ என்ன செஞ்சிடும்னா, இந்த சலுகை வந்து அவங்களுக்கு இல்லை, எப்படி சேர்ந்துட்டியோ தலித் என்று சொல்லி நீ போய் கேட்கக்கூடாது என்ற ஒரு அடிப்படையில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதே நேரத்தில் எந்த புது மதத்தில் சேர்றீங்கல்ல அதில் உள்ள சலுகை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது எதுக்கு சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த இஸ்லாத்திலேயே ஒரு மதத்துக்கு போகக்கூடியவன் நமக்கு பாதிப்பு ஏற்படும், கல்வி வேலைவாய்ப்புலாம் பறிக்கப்படும், அந்த மதத்துக்கு போயிட்டோம்னு சொன்னால் இந்த மதத்தில் இருக்கிற நாள் கிடைத்தெல்லாம் நம்ம இழக்க வேண்டி வரும்னு நினச்சா போக மாட்டான்ல, அதுக்காக இதை செய்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இதை தமிழ் முஸ்லீம்களுக்கு பெரிய பஞ்சாயத்தே கிடையாது. ஏன்னு கேட்டால், இஸ்லாத்துக்கு ஒருத்தன் வந்த பிறகு அவன் வந்து தலித் இஸ்லாத்துக்கு வந்தாலும் தலித்து முஸ்லீமாக இருக்க மாட்டான், தலித்து முஸ்லீமுக்கு இடஒதுக்கீடு ஜெயலலிதா சொல்லும்போது எதிர்த்து நம்ம போராட்டம் பண்ணோம், இஸ்லாத்துக்கு வந்தால் கிடையாது, நீ என்னடா இல்லை நாங்களே இல்லைன்னு தானே சொல்கிறோம், நம்ம என்ன சொல்கிறோம், நீ வந்து இஸ்லாத்துக்கு வந்து விட்டால் நீ தலித்து இல்லை, அந்த வேலை வாய்ப்போட உனக்கு சுயமரியாதை முக்கியம் அப்படிங்கிறோம். இதில் கிறிஸ்தவ மக்கள் தான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், தலித்து கிறிஸ்தவர் என்று சொல்லி தலித்துடைய சலுகையை அடைவாங்க. நம்மளுக்கு இது பாதிக்குமான்னு கேட்டால், எங்கேயுமே பாதிக்கிறது கிடையாது. முஸ்லீமாக ஒருத்தன் ஆன பிறகு அவன் வந்து அந்த சுயமரியாதையும் அந்த ஓரிரை கொள்கையும் தான் நேசிப்பானே தவிர, ஒரு இழிவை சுமந்து கொண்டு, நான் தாழ்த்தப்பட்டவன் என்கிற ஒரு இழிவை சுமந்து கொண்டு அவன் வந்து இருக்க இஸ்லாத்தில் இருக்கிறதுக்கு வரமாட்டான், அது வேணான்னு உதறி விட்டு வர்றான், இதுவும் நமக்கு பாதிக்காது. அதை விளைவிக்கணும் மச்சா.